வணக்கம். நியூஸ் டுடே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 2024 ஒரு டாலரின் பெறுமதி 400 ரூபாய் எதிர்பார்ப்பு தொடர்பில் ரணிலின் அறிவிப்பு. தென்னிந்தியாவில் புதிய தளம், இலங்கைக்கு சீமேந்தை அனுப்பும் இந்தியாவின் அதானி குழுமம். மட்டக்களப்பில் வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணை தாக்கி கொள்ளை. திருகோணமலையில் வாகன விபத்து, இளைஞன் பலி. மருத்துவத்துறைக்கு தெரிவான மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. கொழும்பு சென்ற பேருந்தில் ஏற்படவிருந்த அனர்த்தம், 40 உயிர்களை காப்பாற்றிய சாரதி. மீண்டும் அதிகரித்த முட்டையின் விலை. யாழில் பல்பொருள் அங்காடி வர்த்தகருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். 2024 ஒரு டாலரின் விலை 400 ரூபாவாக உயரும் என மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் இன்று டாலரின் பெறுமதி 300 ரூபாய் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் நேற்று ஆரம்பமான சாக் நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்களின் மாநாட்டில் ஆரம்ப அமர்வில் பிரதான உரையை ஆற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், நான் 1949 பிறந்தேன். அப்போது நிலையான மாற்று விகிதம் 3.32 ரூபாய். 1978 நான் அமைச்சரவையில் இருந்தபோது நிலையான மாற்று விகிதத்தை நீக்கிவிட்டு டாலருக்கு நிகராக 16 ரூபாய் என்ற மிதக்கும் மாற்று விகிதத்திற்கு மாறினோம். மகாவலி அபிவிருத்தி திட்டம் போன்ற விரிவான திட்டங்கள் இருந்த போதிலும், அச்சிடுவதற்கு பணம் தேவைப்பட்ட போதிலும், 2009 நாம் டாலருக்கு 116 ரூபாவை செலுத்த வேண்டிய நிலையை எட்டியிருந்தோம். அப்போது சர்வதேச நாணய நிதியம் வெளிநாட்டு கடன் நெருக்கடிக்கு மிதமான ஆபத்து இருப்பதாக அறிவித்திருந்தது. 2009 யுத்தம் முடிவடைந்த பின்னர் மகாவலி திட்டத்தின் ஊடாக அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தி நாட்டை அரிசியில் தன்னிறைவு அடையச் செய்தோம். எமது சுதந்திர வர்த்தக வலயங்கள் எங்களின் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியை உறுதி செய்தன. எங்களிடம் வளமான சுற்றுலாத்துறை இருந்தது. 2024 ஒரு டாலரின் விலை 400 ரூபாவாக உயரும் என மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று டாலரின் பெறுமதி 300 ரூபாய். எனவே 1949 தொடக்கம் 2024 வரையிலான பொருளாதார வளர்ச்சியானது மத்திய வங்கி கொள்கையை விட பணத்தை பெரும்பாலும் அச்சிடுவதை மையப்படுத்தியதாகவே இருந்துள்ளது. கடன் பெறும் தரப்பு என்ற வகையில் நாம் கடன் வாங்குதல், பணத்தை அச்சிடுதல் உள்ளிட்ட செயற்பாடுகளையே முன்னெடுத்திருக்கிறோம். அதன்படி நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கிலேயே புதிய மத்திய வங்கி சட்டத்தினை சமர்ப்பித்திருக்கிறோம். அதன்படி மத்திய வங்கியிடம் கடன் வாங்கவும் பணம் அச்சிடவும் முடியாது. அரச வங்கிகளிடமிருந்தும் கடன் பெற முடியாது. அதனால் வருமான வழிமுறைகளை மேம்படுத்துவதற்காக தூண்டப்படுவோம். அதேபோன்று பணவீக்கம் தொடர்பிலான இலக்குகளும் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இந்திய சீமேந்து உற்பத்தியில் பெரும் சக்தியாக மாறிவரும் அதானி குழுமம் ஆரம்பத்தில் அம்புஜா சிமெண்ட் மற்றும் ACC சிமெண்ட் ஆகியவற்றை கொள்வனவு செய்து அந்த துறைக்குள் பிரவேசித்தது. இந்த நிலையில் தற்போது தென்னிந்தியாவில் உள்ள பல சீமேந்து நிறுவனங்களை வாங்கி தனது துறையை விரிவாக்கம் செய்து வருகிறது. அதானி குழுமத்தின் அம்புஜா சிமெண்ட்ஸ் லிமிடெட் ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட பென்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்டை 10,422 கோடிக்கு கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அத்துடன் அடுத்தடுத்து தென்னிந்தியாவில் 4 சீமேந்து உற்பத்தி நிறுவனங்களை வாங்கப் போவதாகவும் அறிவித்துள்ளது. இதன் மூலம் முக்கியமாக கடல் வழியாக இலங்கைக்கு சீமெந்தை அனுப்பும் புதிய வழியும் அதானி குழுமத்திற்கு கிடைத்துள்ளது. அத்துடன் கொல்கத்தா, கோபால்பூர், காரைக்கால், கொச்சி மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களில் இருக்கும் மிகப்பெரிய சிமெண்ட் முனையங்களுடன் அதானி சிமெண்ட்ஸ் இணைந்து கடல் போக்குவரத்தை வலுப்படுத்தும் என்றும் அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் தனிமையில் இருந்த பெண்ணொருவரின் வீட்டினுள் நுழைந்து நபர் ஒருவர் துப்பாக்கியால் அப்பெண்ணை தாக்கிவிட்டு தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் இன்று பகல் 1 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காத்தான்குடி மீகவர் லாகா வீதியில் வசித்து வரும் பெண்ணொருவர் கணவர் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில், குறித்த பெண் இரவில் தாயாரின் வீட்டிற்கு சென்று தங்கிவிட்டு காலையில் தனது வீட்டிற்கு வந்து தங்கி நின்று செல்வது வழமை. இந்நிலையில் சம்பவ தினமான இன்று பகல் 1 மணியளவில்
குறித்த பெண் வீட்டில் தனிமையில் இருந்துள்ள நிலையில் அங்கு துப்பாக்கியுடன் வந்த நபரொருவர் துப்பாக்கியால் பெண்ணின் தலையில் தாக்கிவிட்டு அவரின் கழுத்து மற்றும் கைகளில் இருந்த 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளார். இதனையடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் நகைகளை கொள்ளையடித்த நபரின் தாக்குதலில் படுகாயமடைந்த பெண்ணை அயலவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்டம் சம்பூர் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சேனையூர் மயிலிமலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சேனையூர் 6ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய வீணா விதுர்சன் என்ற இளைஞன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் கரங்கற்களை ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் மோதியுள்ளதாக சந்தேகம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டு அதன் சாரதி சந்தேகத்தின் அடிப்படையில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சம்பூர் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சடலம் தற்போது மூதூர் தளவைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் பிறவி குறைபாடு உடையவர் என்பதுடன் இறந்தவரின் சகோதரரும் சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறான நிலையில் உயிரிழந்துள்ளதாக சம்பூர் போலீசார் மேலும் தெரிவித்தனர். மேலும் விபத்து தொடர்பான விசாரணையை சம்பூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறையில் மருத்துவத்துறைக்கு தெரிவான மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் அம்பாறை காரைதீவைச் சேர்ந்த 20 வயதுடைய சிவகரன் அக்சயன் என்ற மாணவனே நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காரைதீவு விபுலானந்தம் மத்திய கல்லூரியில் இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான 2 மாணவர்களுள் அக்சயனும் ஒருவர் ஆவார். இவர் அண்மையில் வெளியான 2023ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்று அம்பாறை மாவட்டத்தில் 23வது இடத்தில் மருத்துவத்துறைக்கு தெரிவாகியுள்ளார். இந்நிலையில் அவர் தனது குடும்பத்துடன் 3 நாட்களுக்கு முன் உகந்தமலை முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்து இன்று காலை வரும்போது பொத்துவில் மற்றும் லாகூ கலைக்கிடையிலுள்ள நீலகிரி ஆற்றிலே நீராடிய போது மூழ்கி உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது சடலம் மேலக விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்காக லாகூ கலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தை பாரிய விபத்தில் இருந்து தடுத்து பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சாரதி தொடர்பில் செய்தி வெளியாகியுள்ளது. இடங்கொட கலதுர வீதியில் தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி பாரிய பள்ளத்தில் விழும் நிலையில் சாரதியின் சாமர்த்தியத்தால் விபத்து தடுக்கப்பட்டது. நேற்று காலை கலாவாணியில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளது. விபத்து நடந்தபோது பேருந்தில் 40 பயணிகள் பயணித்துள்ளனர். வீதியின் ஓரத்தில் இருந்த மதில் நோக்கி பேருந்து திருப்பி ஏற்படவிருந்த பாரிய விபத்தை சாரதி தடுத்துள்ளார். வீதியின் மறுபுறம் உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில் விபத்து ஏற்பட்டிருந்தால் பல மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் என போலீசார் தெரிவித்திருந்தனர். வீதியில் சேரும் சகதியுமாக இருப்பதால் பல வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் முட்டையின் விலை சந்தையில் மீண்டும் அதிகரித்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தகர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி முட்டை ஒன்றின் விலை 55 ரூபாய் தொடக்கம் 60 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சிவப்பு முட்டை ஒன்றின் விலை 50 ரூபாவாகவும் வெள்ளை முட்டை ஒன்றின் விலை 49 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படவுள்ளது. மேலும் நாட்டில் முட்டை உற்பத்தி அதிகரித்துள்ளமையினால் முட்டையின் விலை மேலும் குறையும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் அண்மையில் தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் முட்டையின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். முறையான அனுமதியின்றி உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் வர்த்தகர் ஒருவருக்கு 12,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டில் இருந்து முறையான இறக்குமதி அனுமதியின்றி உணவு உற்பத்தி பொருளை இறக்குமதி செய்து யாழில் உள்ள பல்பொருள் அங்காடிகளுக்கு விற்பனை செய்வதற்கு பொருட்களை வழங்கி வந்த நபர் ஒருவருக்கு எதிராக மானிப்பாய் சுகாதார பரிசோதகரினால் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது சந்தேக நபர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை எச்சரித்தமன்று 12,000 ரூபாய் தண்டம் விதித்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் டுடேயின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் நியூஸ் டுடே செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.